ஹலோ வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? எங்களோட எண்ணங்கள் இது உங்களோட சேனல். சரியாக சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் பார்க்குறீங்க இல்லையா? எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். குறித்து பிரபலங்கள் பலரும் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர். நடிகர் விஷால் பி எஸ் பேபியின் ஆசிரியரின் பாலியல் துன்புறுத்தல் என பயமுறுத்துகிறது. அந்த பள்ளி மூடப்பட வேண்டும் என்பது என உணர வைக்கிறது. பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களிடம் யாரும் மன்னிப்பு கேட்கவில்லை. இதுபோன்ற குற்றங்கள் மீது மிகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். திருமணத்திற்கு முன்பு சில வாலிபர்களுடன் ஆற்றங்கரை ஓரத்திலேயோ அல்லது செடி கொடிகளின் மறைவிலேயோ அரசு புரசலாக சில கசமுசாக்களில் ஈடுபட்டிருக்கிறார். இதனையடுத்து தற்போது காயத்ரி ரகுராம் சினிமா துறையில் இருக்கும் நீங்கள் முதலில் அங்கு நடக்கும் துன்புறுத்தல்களை கண்டியுங்கள். புதிதாக இத்துறைக்குள் நுழைய பெண்களுக்கு என்ன நடக்கிறது என்று பாருங்கள். விஷால் முன்னணி நடிகைகள் மீதான துன்புறுத்தல்களை பாருங்கள். பயன்படுத்தி தூக்கி எறிய நீங்களும் உங்கள் நண்பர்களும் ஒரே இடத்தில் இருந்து வருகிறீர்கள். உங்களால் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களின் தொடர்ச்சியான அணுகுமுறையின் காரணமாக உண்மையில் பெண்கள் உங்களை பார்த்து ஓடுகிறார்கள் என நடிகர் சங்க தலைவரான விஷாலுக்கு எதிராக தனது கருத்தினை பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கையில் படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமான சந்திரனும் பிரபல டிவி தொகுப்பாளரான அஞ்சனாவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். அவர்களுக்கு ஒரு வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது. டிவி தொகுப்பாளர்களில் மிகவும் பிரபலமானவர்களில் ஒருவரான அஞ்சனா சமூக வலைதளங்களில் அதிக அளவான ஃபாலோவர்ஸையும் கொண்டுள்ளார். தற்போது நபரொருவர் தொலைபேசி வழியை தொடர்ந்தும் அநாகரிகமாக தொல்லை தருவதாக அஞ்சனாவும் கணவர் சந்திரனும் சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ளனர். அது தொடர்பாக சந்திரனும் அஞ்சனாவும் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளனர். இடங்களுக்கு முன்பு இதே போன்ற தொல்லை இருந்தது. பின்னர் சைபர் கிரைம் மூலமாக பிரச்சனை தீர்ந்தது. அது போலவே இப்போதும் தொல்லைகள் தனிப்பட்ட மெசேஜ்கள் நிறைய வருகின்றன. அவற்றை நான் பிளாக் செய்துள்ளேன், ஆனால் இது இன்னும் அப்படியே இருந்து பயப்பட வைக்கிறது என அஞ்சனா குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதளங்களில் பலர் பொய்யான கணக்குகள் மூலம் பிரபலங்களுக்கு இப்படி தொல்லை கொடுப்பது ஒரு மனநோயாகவே மாறியுள்ளது. அவற்றை செய்ய சம்பந்தப்பட்ட துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பலரது விருப்பமாக உள்ளது. அப்படி போலியான கணக்குகள் தடை செய்யப்பட்டுவிட்டால் ட்விட்டர் உள்ளிட்ட தளங்களில் நடக்கும் அறிவிக்கத்தக்க விஷயங்கள் நிறையவே குறையும் என தமது பதிவின் மூலம் கருத்து வெளியிட்டிருந்தனர். மன்னர் வருவது கூட தெரியாமல் பகலிலே உறக்கமா உனக்கு? கார்த்திக் சுப்ராஜின் இயக்கத்திலும் சந்தோஷ் நாராயணன் இசையிலும் உருவான திரைப்படமே யகமே தந்திரம் என்ற திரைப்படமாகும். கடந்த ஆண்டளவில் வெளியாக வேண்டிய இந்த திரைப்படம் கொரோனா தொற்றின் காரணமாக பிற்படப்பட்டிருந்தது. தொடர்ந்து தியேட்டர் வெளியீட்டில் வெளியிடக்கூடிய சூழல் இல்லாத காரணத்தினால் தற்போது ஓடிடியில் வெளியிட முடிவெடுத்துள்ளனர். இதற்கு தனுஷ் மற்றும் கார்த்திக் சுப்ராஜ் அதிருப்தி தெரிவித்தாலும் தயாரிப்பாளர் ஓடிடி வெளியீட்டில் உறுதியாக உள்ளார். ஜூன் மாதம் 18 தேதி அளவில் இப்படம் ஓடிடியில் வெளியாக உள்ள நிலையில் தற்போது இதன் ட்ரெய்லர் ஜூன் மாதம் 1 தேதிகளில் வெளியாகும் என அறிவித்துள்ளனர். அண்ணா, ஓலை? இந்த ஓலைக்கு இப்போது மன்னரிடம் வேலை இல்லை. இது மன்னர் உனக்கு தரும் அன்பு பரிசு. இந்திய சினிமா துறையானது முன்பை விட எல்லா விஷயங்களிலும் பெரிய அளவில் மாற்றமடைந்துள்ளதோடு தரத்திலும் உயர்ந்துள்ளமை யாவரும் அறிந்தது. பெரிய பட்ஜெட் படம், ஹாலிவுட் தரத்தில் தொழில்நுட்ப கதைகள் என சினிமா துறையானது எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது. ஐயோ, பிறகு நிக்சனை தாக்கியவன் அச்சு அசல் உன்னை போலவே இருந்தான் என்று என்ன உரிவா தேறுவதற்கும் நம்மனருக்கும் என்ன சம்பந்தம்? நாயகர்களைப் போலவே நடிகைகளும் பெண் உரிமைக்கு முக்கியத்துவம் உள்ள கதைகளை தேர்வு செய்து நடிப்பதன் மூலம் பல சாதனைகளை படைக்கின்றனர். அத்தோடு நடிகர்களுக்கு இணையாக பசூர் படங்களை கொடுத்து கெத்து காட்டி வருகிறார்கள். தற்போது முன்னிலையில் இருக்கும் நடிகைகள் ஒரு படத்திற்கு எவ்வளவு சம்பளம் வாங்குகிறார்கள் என்ற முழு பட்டியலை பார்ப்போம். நயன்தாரா 4 முதல் 5 கோடி, சமந்தா 3 முதல் 4 கோடி,
இது சுரேஷ் 3 கோடி, காஜல் அகர்வால் 2 கோடி, தமன்னா 1.5 கோடி. இந்த சம்பள பட்டியலின் விபரம் எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை. ஆனால் சமூக வலைதளங்களில் இந்த விபரம் வைரல் ஆகி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. தொப்பி 400 வரை வைத்து பார்க்கவா? ஓ எஸ், எப்படி இருக்கிறது? வண்டர்ஃபுல். தமிழ் திரையுலகில் என்றுமே சூப்பர் ஸ்டார் என்று அசைக்க முடியாத நடிகராக இன்று வரை ரசிகர்களை மகிழ்ச்சி படுத்தும் ரஜினிகாந்த் அவர்களின் அண்ணாத்து திரைப்படத்திலிருந்து நீக்கப்பட்ட பாடல் என்று ஒரு பாடலினை சமூக வலைதளங்களில் ரஜினியின் ரசிகர்களினால் பகிரப்பட்டு வருகிறது. உண்மையில் அப்பாடல் ரஜினி ரசிகர்களின் யாரோ ஒருவரின் கைவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஜினி சும்மா இருந்தாலும் இவங்க விடமாட்டாங்க போல என்று நெட்டிசன்களினால் விமர்சிக்கப்படுகிறது. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை நகைச்சுவையோட அடுத்த வாரம் தாரத்துக்கு காத்திருக்கிறோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.